வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, இன்றைக்கி சிம்பிளாக அருமையான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, செட்டப் தான், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நானூறு கிராம் கத்திரிக்காயை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவி வச்சுருக்கேன். எடுத்து வச்ச கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்ல நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். 100 ml கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க. இதுக்கு பேரே எண்ணெய் கத்திரிக்காய் தான். எண்ணெய் சூடாயிடுச்சு, 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு, 1.5 ஸ்பூன் ஆனியன் போட்டுக்கோங்க. வெங்காயம் பொரிஞ்சிருச்சு, அது கூட 3 பச்சை மிளகாயை நீட்டு வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. 1 கிளறி விட்டால் போதும். 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு 1 கிளறி கிளறிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். குறிப்பாக இதில் மூடி போட்டவே கூடாது. மூடி போட்டிங்கன்னா கத்திரிக்கெல்லாம் சொத சொதன்னு ஆயிரும். நம்ம மூடியே போடக்கூடாது. மூடி போடாமல் தான் இதை வேக விடணும். அப்படியே வேகட்டும். இடையில அப்போ போய் கிளறி விட்டுருங்க. கிட்டத்தட்ட பாதி வெந்துருச்சு. இப்போது இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அந்த கத்திரிக்காய் உடஞ்சிற அளவுக்கு பண்ணக்கூடாது, ஜென்டலாக எடுத்து விடுங்க. இதுக்கு எந்த விதமான மசாலும் நான் போட போகிறதில்ல. இவ்வளோ தான். இதுதான் உப்பு கத்திரிக்காய்ன்னு சொல்லலாம், இல்லை எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்ல. டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கருக வேக விடுங்க. தீயை மீடியமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்படி கருகி வரணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் முடிஞ்சான. எண்ணெய் கத்திரிக்காய் அல்லது உப்பு கத்திரிக்காய் அல்லது கத்திரிக்காய் ஃப்ரை, நீங்கள் என்ன பேர் வச்சாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.